எல்லாம் உள்ள இறைவனை என் மனமொழியமைகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜின்னுடைய மந்திரம். எல்லாருமே எனக்கு நிறையா கேட்குறாங்க, சார் ஜின் விஷயம் சொல்லுங்கள், ஜின் விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த பதிவு. இதனுடைய இதை சூட்சமமாக நாம் பின்னாடி பார்க்கலாம், ரொம்ப ஆவாகனமாக எப்படி அதை உருவாக்குறது முதல்கொண்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அவங்க கேட்டதற்காக இந்த பதிவு, இது ஆரம்ப நிலை பதிவு மட்டுமே. இந்த பதிவில் முக்கியம் வந்து எந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு எந்திரத்தை வச்சு தான் அதனுடைய வழிபாடை நம்ம ஆரம்பிக்கணும். இந்த ஜின்னு வழிபாடை நீங்கள் சரியாக பண்ணாலே, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிபாடை நீங்கள் பண்ணாலே மூணே நாள் போதும் ஜின்னனுடைய சித்தி எடுக்க. அந்த ஜின்னனுடைய சித்தி எடுக்க அப்படின்னா, மாந்திரியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கிய தேவதை அப்படிங்கிறது ஜின். இந்த ஜின்னை வச்சும் சகல காரியங்களும் நாம் செய்யலாம், அஷ்டகர்ம வேலைகளும் செய்யலாம். காளியை வச்சு எப்படி செய்யலாமோ அதே மாதிரி ஜின்னை வச்சு நாம் செய்யலாம். இந்த தேவதையை நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு நாள்லேயே சித்தியாயிரும், உங்களுடைய கனவுல வந்து பேசும். அந்த கனவுல வந்து பேசினதுக்கப்புறம் ஒரு தாம்பாளை தட்டு எடுத்து அது முழுக்க வந்து திருநீர் பரப்பி அதன் மேலே வந்து அந்த தகடு வச்சு மந்திரம் ஜபிக்க ஆரம்பிக்கணும். கையில் வந்து கொஞ்சம் மந்திரம் ஜபிக்க முன்னாடி கொஞ்சம் விபூதி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு முறை அல்லது வந்து பத்து முறை அந்த ஜபிச்சதுக்கப்புறம் அந்த திருநீரை வந்து அந்த தகட்டின் மேலே போடுங்க. இதுக்கு வந்து நைவேத்தியமாக வந்து வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, அவள்புரி கடலை, மல்லிகைப்பூ, திருநீர், குங்குமம், சந்தனம், நறுமணம் வீசக்கூடிய பூக்கள், பல வகைகள் நறுமணம் வீசும் அந்த சென்ட்டுங்க, அந்த மாதிரி விஷயங்கள், சூடம், சாம்பிராணி, இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து வச்சு பண்ண ஆரம்பிங்க. பூஜை துவங்குறது பார்த்தீங்கன்னா வளர்பிறை செவ்வாய்க்கிழமை அல்லது வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் துவங்க. மொத்த உரு வந்து ஆயிரத்தெட்டு உரு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த மந்திரம் வந்து சித்தியாகும். பூஜை செய்ய நாட்களில் வந்து கடுமையான விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இந்த விரதம் மட்டும்தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மூணு நாள் அந்த சித்து நம்ம கை கொடுக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி விஷயம் பண்ணணும். எச்சில் வந்து நம்ம முழுங்கக்கூடாது, சில விஷயங்கள் வந்து நம்ம விந்த விடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அதை பண்ணணும். அந்த சின்னனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கடுமையான ஒரு விரதத்தை நாம் அனுசரித்தே ஆக வேண்டும். அதனுடைய மூல மந்திரம் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. அறிவோம் ஆதிமூல பரமகுரு அரண் அகத்தியனை அழைத்து வந்த மாரண சின்னுவே வாவா. நான் அகத்தீசன் அல்லவா மாரண சின்னு, சத்ருவை நோக்கி ஸ்தம்பனமாறு, மோகனுமாறு, வசியமாறு, உச்சாடுமாறு, அக்கிரமாறு, தொட்டமாறு, பேய்மாற, பிசாசுமாற, எதிரேறி எதிரேறி இருளனை அடி, இசக்கியை கழுத்தை முறி, மாடனை சமுட்டி, மாகாளியை விரட்டி, அரு அரு அஸ்த வைரவனை குட்டு, வீரபத்திரனை விளக்கு, அருவ கள்ளி கண்ணை பிடுங்கி, லிங்கு லிங்கு உச்சாடு உச்சாடு, வித்வேஷன மதுவேஷன என்னை எதிர்த்த மத்த சத்துருக்களை அடித்திட்டு பிடித்திட்டு, அக்குபார் அக்குபார் சாடு சாடு, சமன்பட்டு சிவாய பட்டு சிவா சின்னு. இதை தெளிவான வார்த்தைகளாக பிரயோஜனம் பண்ணிக்கோங்க. இதனுடைய மூல பீஜ மந்திரம் நம்மளுடைய வகுப்புகளில் கொடுக்கப்படும். வகுப்புகளில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணுங்கள். இதற்குரிய எந்திரங்களும் இதற்குரிய எப்படி பிரயோக முறை அப்படிங்கிறது நம்மளுடைய வகுப்பில் தெளிவாக எடுக்கப்படும். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.